رمضان إن الشوق فينا فاضح من ذا يلوم دموعنا بلقاك رمضان إن الله لي نل ريار غلي فريار غلي سهودر غلي تايمار غلي سهودر غلي இன்றைய நாள் ரமலானுடைய நாட்களில் வரலாற்று ரீதியாக மறக்க முடியாத ஒரு நாள். ஏன் வரலாற்று ரீதியாக மறக்க முடியாத நாள் என்றால், நானும் நீங்களும் நோன்பு நோற்று நோன்பு திறந்து அல்லாஹுக்கு சுஜூது செய்து அந்த ரப்புக்கு நன்றி செலுத்திவிட்டு இந்த இடத்துல ஒரு முஸ்லீமாக கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறோம் என்றால், இன்று நடந்த அந்த நிகழ்வுக்கு தான், இது போன்ற ஒரு நாளில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தான், அதற்கு அஸ்திவாரமிட்டது என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. ரமலானுடைய 17வது நாள் என்று சொல்லும்போதே எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற முதலாவது பெரிய யுத்தம் பத்ருடைய யுத்தம். இந்த யுத்தம் மனித பலத்தை கொண்டு வெற்றி கொண்ட ஒரு யுத்தம் அல்ல, பூர்த்தியாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு நேரடியாக அவனுடைய அமரர்கள் மலக்குகளுடைய உதவியை கொண்டு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த யுத்தத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி, கொஞ்சமாகவும் பலகீனமாகவும் கருதப்பட்ட அந்த முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக குஃபார்கள், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற காலம், அல்லாஹுவை நம்பி வழிபடக்கூடியவர்கள் குறைவாக சிறுபான்மையாக வாழுகின்ற காலம், அப்படியாக முஸ்லிம்கள் பயந்து கொண்டு நெருக்கடிக்குள்ளாகுவோமோ, வன்முறைகளில் சிக்கிக் கொள்ளுவோமோ, உயிரிழந்துடுவோமோ பயந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய பலத்தை வெளிப்படுத்திய ஒரு நாள் தான் பத்ருடைய நாளாகும். இதனால் இந்த யுத்தத்தை அடுத்த யுத்தங்களை விடவும் அல்லாஹ் சிறப்பாக்குகின்றான். இந்த செய்தி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் மிக்கதென்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த செய்தியை இந்த சம்பவத்தை நிச்சயமாக விளங்கி இருக்க வேண்டும். அவர்களுடைய சிறார்களுக்கு வாலிபர்களுக்கு இது சரித்திரமாக சொல்லப்பட வேண்டும். நம்முடைய அடிப்படைகளை நாமளும் தெரியாமல் இருந்து எங்களுடைய சிறார்களுக்கும் அது சொல்லிக் கொடுக்கப்படவில்லையானால், அது மார்க்கத்துடன் இருக்கக்கூடிய தொடர்பையும் மார்க்கத்தில் வரக்கூடிய நம்பிக்கையையும் அவர்களுடைய மனதிலிருந்து இல்லாமலாக்கிவிடும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஹக்கான ஹகீகத்தான பேச்சுகளை பேசக்கூடியவன், அவனே குர்ஆனில அதிகமான இடங்களில் சரித்திரங்களை தான் சொல்லுகிறார். சில நபிமார்களுடைய சரித்திரங்களை 10 தடவைகள் சொல்லி இருக்கிறார், சில நபிமார்களுடைய சரித்திரங்களை 2-3 தடவைகள் சொல்லி இருக்கிறார். ஏன் சரித்திரம் சொல்லுகிறார் என்றால், அல்லாஹ் குறிப்பிடுகிறார், அதனால முஃமின்களுடைய உள்ளத்திலே ஈமானை இன்னும் பலப்படுத்துறது எங்களது நோக்கம். செய்திகளை தகவல்களை சம்பவமாக நாங்கள் சொல்லுகிறோம். நபியே, ஏன் நாம் உங்களுக்கு நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லுகிறோம்? ஏன் ஹஜரத் ஆதம், ஹஜரத் நூஹ், ஹஜரத் இப்ராஹிம், ஹஜரத் மூசா அலைஹிம் அஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவங்களை ஏன் சொல்லுகிறோம்? நீங்க தாவத்துடைய களத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பலவிதமான சோதனைகளும் எதிர்ப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது, நீங்களும் மனிதன் என்ற ரீதியில் மனதால் தளர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பலகீனப்பட்டு போக வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு பலகீனப்படாமல் உங்களுடைய உள்ளத்தை ஸ்திரப்படுத்தத்தான் முன்னோர்களுடைய சரித்திரத்தை சொல்லுகிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார்.
அந்த வகையில் இந்த சரித்திரத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு தனியான சூரத்தில், அந்த சூராவினுடைய பெரும்பாலான பகுதி இந்த யுத்தத்தை பத்தி தான் பேசு. அந்த சூராவுக்கு பேரு சூரத்துல் அன்பால். சூரத்துல் அன்பால் முழுமையாக பதிலுடைய செய்தியை பேசக்கூடிய ஒரு சூரா. அன்பால் என்றா தெரியும், நஃபில் என்பதனுடைய பண்மை அன்பால். அன்பால் என்பது கனிமத்துடைய பொருள்களை குறிக்கும். யுத்தத்தில் எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்படக்கூடிய பொருள்கள் கனிமத்துடைய பொருள். அந்த பொருள்களை வைத்துத்தான் அந்த சூராவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெயரிட்டிருக்கிறான். இந்த யுத்தத்தினுடைய பின்னணி என்னன்னு பார்க்கும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பதவியேற்றதற்கு பிறகு 13 வருஷங்கள் மக்காவில இருந்தான். 13 ஆண்டுகள் அந்த காலத்தில் அவர்களுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கிடையில கொண்டு போறாங்க. ஆக பெரிய பிரச்சாரம். பல தெய்வ கொள்கை நம்மிடத்துல இல்ல. எங்களுடைய தெய்வம் ஒன்று மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் எங்களுக்கு ரப். அல்லாஹ் மட்டும்தான் எங்களுக்கு இலா. இந்த பிரச்சாரத்தை செய்யும் போது மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இதனை கபூல் செய்யல. அவர்களால் இதை நம்பக்கூடிய நிலையில இல்லை. 360 சிலைகளை வைத்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்குது. இந்த முஹம்மத் வந்து 360 உண்டு என்று சொல்லுகிறார். இவர் ஒரு பைத்தியகாரர். எங்களுடைய சிலைகளை இவர் கேலிக்குள்ளாக்குறார். எங்களுடைய மார்க்கத்தை அவமதிக்குகின்றார். எங்களுடைய மூதாதையர்களுடைய வணக்க வழிபாடுகளை கொச்சைப்படுத்தி பரிகாசமாக எடுத்து பேசுகிறார் என்று பல்வேறு வழிகளில் அவர்களின் மீது குற்றங்களை சுமத்தினார். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்கள் ஆண்களும் பெண்களும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளானார்கள். பல பேருடைய உயிர்கள் பறிக்கப்பட்டது. பல பேருடைய சொத்துகள் சூறையாடப்பட்டது. உரிமைகள் முழுமையாக பறிக்கப்பட்டு மக்காவிலே சுதந்திர கோலத்தில் அடிமைகளை போன்று சஹாபாக்கள் இருந்தாங்க. எந்த விதமான மத சுதந்திரம் இல்லை. காபத்துல்லாவில தொழுகிறதுக்கு உரிமை இல்லை. காபாவில இஸ்லாமிய முறப்படி உம்ரா செய்ய அனுமதி இல்லை. காபாவில இஸ்லாமிய முறப்படி ஹஜ் செய்வதற்கு அனுமதி இல்லை. இப்படியான ஒரு பயங்கரமான நிலைமையில சஹாபாக்கள் மக்காவில இருக்கிறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் சொல்கிறான், பொறுமையாக இருங்க, எதிர் நடவடிக்கை கூடாது. இது ஈமான படிக்கின்ற காலம். 13 வருஷம் ஈமான படிக்கிற காலம். 13 வருஷம் பொறுமைய படிக்கிற காலம். யாராவது அடிச்சா பொறுத்துக்கோங்க. யாராவது உங்களுக்கு ஏசினா பொறுத்துக்கோங்க. யாராவது உங்களுடைய உரிமைகளை பறித்தா சகித்துக்கோங்க. இந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனம் வந்துருச்சுன்னா, யா ஐயோஹல்லதீன ஆமனு குஃபு ஐதியக்கும், ஈமான் உள்ளவர்களே உங்களோட கைகளை தடுத்துக்கோங்க, கைகளை நிறுத்திடாதீங்க யாருக்கும். அதே நேரம் சொல்லுகிறான், நஃப்ஸோடு போராடுகின்ற காலம். மனதுக்கு விருப்பமில்லாத செயல்கள் மக்காவில நடக்கும். அந்த நேரம் நஃப்ஸு உங்களை பிழையான வழியில வழிநடத்த முயற்சி செய்யும். நீங்க நஃப்ஸோடு ஜிஹாது செய்ய வேண்டிய காலம், மனசோடு போராட வேண்டிய காலம். அதனாலதான் மக்காவில் இறக்கப்பட்டது சூரத்துல் ஃபுர்கான். அந்த சூரா ஃபுர்கான்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், நீங்க அவர்களோட பெரிய ஜிஹாது செய்ய. மக்காவில யுத்தம் செய்யறது தடை, ஆனா சொல்றான் பெரிய ஜிஹாது செய்ய. யுத்தத்தை தடை செய்து போட்டு ஜிஹாது செய்ய சொல்றான். என்ன ஜிஹாத்? உலமாக்கள் எழுதுறாங்க, நஃப்ஸோட ஜிஹாது செய்ய. எதிரிகளை வெட்டுறதல்ல ஜிஹாத், எதிரிகளை அடிச்சு விரட்டுறதல்ல ஜிஹாத், எதிரிகளுடைய வீடுகளை நெருப்பு வச்சு கொளுத்துறதல்ல ஜிஹாத், குண்டு வைத்து விட்டு ஓடுறதல்ல ஜிஹாத். ஜிஹாத் என்பது உங்களோட மனசுக்கு எதிராக நீங்க நடக்கிறது, உங்களோட நஃப்ஸுக்கு எதிராக நீங்க போராடுறதுதான் ஆக பெரிய ஜிஹாத். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்களும் எல்லாத்தையும் இழந்து மதீனா முனவ்வராவுக்கு 13 வருஷத்துக்கு பிறகு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தான். ஹிஜ்ரத்தில் அடைஞ்ச துன்பங்கள் துயரங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாதவை. மக்காவில் இருந்த எல்லா சொத்துகளையும் இழந்துட்டாங்க. மக்காவில் இருந்த சொத்துக்கள் வீடுகள் அனைத்தையும் குஃபார்கள் அவர்களுடைய இஷ்டப்படி விற்றுட்டாங்க. முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் எதுவும் இல்லை. யாருடைய குடும்பங்கள் அங்கிருந்ததோ அவங்க மட்டும் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கிற காலம்
ரெண்டு வருடம் கழித்து ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. அபு சுஃபியானுடன் ஒரு படை, அது படை அல்ல வியாபார கோஷ்டி. அவர்கள் மக்காவில இருந்து சிரியாவுக்கு போயிருக்கிறான், ஷாமுக்கு போயிருக்கிறான். அதில் 70க்கு மேற்பட்ட முக்கியமான வியாபாரிகள் இருக்கிறான். மக்காவில் உள்ள முக்கியமான வியாபாரிகளுடைய காசும் அவர்களிடத்தில் இருக்குது, தங்கமும் இருக்குது, இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குது. ஏன், மக்காவுக்கும் ஷாமுக்கும் இடையில வர்த்தக தொடர்பு இருந்தது. மக்காவில் உள்ளவைகளை ஷாமுக்கு கொண்டு போவாங்க, ஷாமில இருந்து முக்கியமான பொருள்களை மக்காவுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க. அபு சுஃபியானுடைய தலைமையில இந்த வியாபார கோஷ்டி பேசியிருந்தான். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தி கிடைக்குது, இந்த கோஷ்டி மதீனாவுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கடந்து போக போகுது. மதீனாவை கடந்துதான், மதீனாவுக்குள்ள வரல என்றாலும் மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள பாதையாளர் அவர்கள் மக்காவுக்கு திரும்புறாங்க. இதனால் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் விரும்பினாங்க, எங்கட சொத்துக்களை எல்லாம் மக்காவில் அவங்க தானே சூறையாடி வச்சு கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு பதிலாக இந்த வியாபார கோஷ்டியை இடைமறித்து அதில இருக்கக்கூடிய வியாபாரிகளை கைது செய்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை கனிமத்தாக எடுத்துருவோம். அப்ப எங்களிடம் இருந்து அவர்கள் பறிமுதல் செய்தவைகளுக்கு அது ஈடாக ஆகிவிடும். இந்த அடிப்படையில சில சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் போனார். 300க்கு மேற்பட்ட சஹாபாக்கள், 313 முதல் 319 வரைக்கும் ஹதீஸுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல பிரபல்யமான கருத்து 313 என்பது. அந்த 313லையும் 260க்கு மேற்பட்டவர்கள் மதீனாவாசிகள், அன்சாரிகள். 70 லட்சம் பேரு தான் முஹாஜிரீங்கள், மக்காவிலிருந்து வந்தவங்க. பெரிய ஒரு யுத்தத்துக்கு போகல, ஒரு வியாபார கோஷ்டி நிராயுத பாணிகளாக வரக்கூடியவங்களை மறிச்சு அவர்களுடைய பொருள்களை எடுக்கிறது நோக்கம். இதனால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சஹாபாக்களும் கொஞ்சமான பொருள்களோட தான் போறாங்க. அவர்களிடத்தில் இருந்த வாகனத்தை பார்த்தாலே புரிஞ்சு கொள்றது கேளு, 70 ஒட்டகங்களும் 2 குதிரை, 313 பேருக்குள்ள வாகனம், 70 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், மொத்தமாக 72 வாகனம். 313 பேர் 72 வாகனத்தில் எப்படி போறாங்க சொல்றாங்க, 3 பேருக்கு ஒரு வாகனம் கிடைச்சது. 3 பேருக்கு ஒரு வாகனம், 2 பேரு வாகனத்தில் ஏறி போவாங்க, ஒரு ஆள் நடையில போகணும், அதுக்கு பிறகு டேன் முறை மாறும், கீழே இருக்கிறவர் மேல ஏறிடுவாரு, மேல இருக்கிற ஒருத்தர் கீழே இறங்குவாரு. இந்த தர்தீப் எந்த அளவுக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா ரசூலுல்லா உட்பட அப்படித்தான் போனாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன், ஹதரத் அபு லுபாபா ரலியல்லாஹு அன், இந்த 3 பேர்களுக்கும் சேர்த்து ஒரு ஒட்டகம். துனியாவுடைய தலைவர் ரசூலுல்லா, அரபிகள் அஜமிகள் அல்ல, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு ஆலத்தினுடைய ரஹ்மத். அவர்களும் ஒரு கட்டத்தில் கீழே இறங்கி போகணும். ஹதரத் அலியும் ஹதரத் அபு லுபாபாவும் ஒட்டகத்தில் போறாங்க, ஈருலக தலைவர் கீழே நடந்துகிட்டு போறாரு. ஹதரத் அபு லுபாபாவும் ஹதரத் அலியும் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க கீழே இறங்க வேண்டிய நிலைமை வந்தா நீங்க மேலே போங்க, நீங்க நடந்து வராதீங்க. அந்த சந்தர்ப்பத்தை நாங்க 2 பேரும் பகிர்ந்து கொள்கிறோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஒரு தலைவர் என்ற அந்த தன்மை அங்கு காட்டுறாங்க, தலைவர் என்ற அந்த தன்மை அவங்க காட்டுறாங்க. சொன்னாங்க நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், நடக்க வேண்டிய தேவை உங்க 2 பேருக்கு மட்டுமல்ல இருக்குது, நானும் நடந்து போக வேண்டிய தேவை உள்ளவன், நானும் நடந்து போகணும். நடந்து அல்லாஹுடைய பாதையில நடந்து போறதால கிடைக்கக்கூடிய பிரமாண்டமான கூலி இருக்குது, அந்த கூலி உங்க 2 பேருக்கு மட்டுமல்ல தேவை, அந்த கூலியில் இருந்து நானும் தேவையற்றவன் அல்ல, எனக்கும் அந்த கூலி தேவை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி நடக்க வேண்டிய நேரத்தில் அவங்க இறங்கி நடந்து பேசிக் கொண்டிருந்தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் போய்கொண்டிருக்கிற நேரம் இடையில இந்த செய்தி அபு சுஃபியானுக்கு கிடைக்குது. ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் அவர்களை பிடிக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க.
உளவு தகவல் அபூ சுஃபியானுக்கு கிடைக்குது. அபூ சுஃபியான் உடனடியாக ரெண்டு வேலைகளை பார்த்தார். முதலாவது வேலை செய்தாரு, ஒரு ஒரு மனிதரை பிடித்து அனுப்பினார். வம்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு வேகமாக போகக்கூடிய ஒரு மனிதர், அவரை பிடிச்சு அனுப்பினார். மக்காவுக்கு தகவல் அனுப்புங்க, மக்காவில போய் சொல்லிடுங்க, உங்களோட பொருள்களும் உங்களோட ஊரில் உள்ள முக்கியமான வியாபாரிகளையும் முஹம்மதும் அவர்களுடையவர்களும் பிடிக்க போறாங்க. உங்களோட பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் முழு மக்காவும் திரண்டு வர வேண்டும். அவசர செய்தியை மக்காவுக்கு அனுப்பினார். அனுப்பினது மட்டுமல்ல, அவருடைய பாதையையும் மாற்றி கடற்கரையோட வழியாக தபூக் வழியாக அவர்கள் அப்படியே மக்காவை நோக்கி போயிட்டாங்க. இதனால் அபூ சுஃபியானுடைய பட அபூ சுஃபியானுடைய வியாபார கோஷ்டியை பிடிக்கக்கூடிய அந்த சூழல் உருவாகல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் போய்கொண்டிருக்கிறான். அதற்கிடையில் அபூ சுஃபியான் தகவல் அனுப்பினார் மக்காவுக்கு, நாங்க இவங்களோட பிடியிலிருந்து தப்பிச்சிட்டோம், மக்காவே அல்லோல கல்லோலப்பட்டு எல்லாரும் தயாராகி அபூ ஜஹல் பெரியொரு படையை திரட்டி கொண்டிருக்கிறார். மக்காவில் சத்தமாக இருக்குது, அன்னஜா அன்னஜா, உங்களோட பொருள்களையும் உங்களோட வியாபாரிகளையும் பாதுகாக்கிறதுக்காக எல்லாரும் வாங்க. பகிரங்கமான அழைப்பு, யுத்தத்துக்கான அழைப்பு மக்காவில கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. திரும்ப அபூ சுஃபியான் செய்தி அனுப்புறாரு, எந்த விதமான படையும் தயாரிக்க தேவையில்லை, நாங்க பாதுகாக்கப்பட்டுட்டோம், நாங்க வேறொரு வழியில மக்காவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்று செய்தி சொல்லியும் கூட மக்காவில இருந்தது அபூ ஜஹல். அபூ ஜஹல், அபூ ஜஹல் என்றால் எங்களுக்கு தெரியும், மடமையின் தந்தை, ஜஹலுடைய தந்தை. அவர் எடுக்கிற முடிவுகள் அவ்வளவு அறிவுபூர்வமானதாக இருக்கும். அதனாலதான் மடமையின் தந்தை என்று பெயர் வச்சிட்டாங்க. மடமை கூட அவனுக்கு பிறந்த பிள்ளைய போல, அவ்வளவு பெரிய முட்டாள்தனமான தெளிவான விஷயத்தில் கூட பிழையான தீர்மானங்களை எடுத்துருவான். இவன் சொன்னான், தயாரிச்ச படைய விடக்கூடாது, அங்க பெய்தே ஆகணும், நாங்க பெய்து அரபிகள் என்றா யார் என்பதை உலகத்துக்கு காட்டணும். இதுக்கு பிறகு முஹம்மதும் அவரோடு இருக்கிறவர்களும் இப்படியான ஒரு செயலை நாம செய்யக்கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்துட்டு வரணும். அதனால புறப்பட்ட அந்த படை அப்படியே தயாராகி வாங்க. அபூ சுஃபியான் விரும்பாமல் இருந்தாலும் அபூ ஜஹலுடைய பிடிவாதத்தின் காரணமாக படை வந்து கொண்டிருந்துச்சு. இப்ப சஹாபாக்கள் போனது வியாபாரிகளை பிடிக்க, ஆனால் சந்திக்கிறாங்க பயங்கரமான ஒரு படையை சந்திக்கிறாங்க, அபூ ஜஹலுடைய படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உளவு தகவல் வருகிறது, அபூ ஜஹலோட 1000 பேர் கொண்டொரு படை வருது. 1000 பேர், குதிரைகள் மட்டும் 200 இருக்கு, 200 குதிரைகள், எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு ஒட்டகங்கள், அளவுக்கு அதிகமான வாகனம், அளவுக்கு அதிகமான 1000, தேவையான உணவுப் பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த படை எங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி நபி அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அனுபவத்தில் நடக்க போகின்ற முதலாவது நிகழ்ச்சி இது. இதனால சஹாபாக்களை வச்சு மஷூரா செஞ்சாங்க, எந்த ஒரு கடினமான வேலையை முகம் கொடுக்கிறதாக இருந்தா அதுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில எனக்கு தனிய முகம் கொடுத்துடலாம் என்று போயிடக்கூடாது. கடுமையான விஷயங்கள்ல எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளணும். எல்லையும் சேர்க்கறதுக்கு வழி மஷூரா, எல்லாரையும் ஒன்றுபடுத்துறதுக்கு வழி ஆலோசனை. இல்லையென்றா ஏழாவது கட்டத்துல நாங்க மட்டும் தனிச்சிருவோம், எல்லாரும் கைவிட்டுட்டு போயிடுவாங்க. அதனால நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. செய்தினா அபூபக்கரிட்ட மஷூரா கேட்டாங்க, ஹஜ்ரத் உமர்கிட்ட கேட்டாங்க, முக்கியமான முஹாஜிரிகளோட மஷூரா செஞ்சாங்க. மஷூரா செஞ்சாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாவுக்கு திருப்தி இல்லை. ஏன், வந்திருக்கிற 313லையும் 260க்கு மேல அன்சாரிகள், அன்சாரிகள் தான் மதீனாவாசிகள் தான் ஆக கூடுதலானவர். இதனால ரசூலுல்லா திரும்பி திரும்பி கேட்கிறாங்க, உங்களோட மஷூராக்களை சொல்லுங்க, இந்த படையை எதிர்கொள்வோமா அல்லது நாங்க ஆயத்தம் இல்லாம வந்திருக்கிறோம் என்று சொல்லி திரும்பிடுவோமா, உங்களோட மஷூராக்களை சொல்லுங்க கேட்கிறாங்க திருப்பி திருப்பி. இப்ப அன்சாரிகள் புரிஞ்சு கொண்டாங்க, எங்களிடம் இருந்து தனியான ஒரு பதில ரசூலுல்லா எதிர்பார்க்கிறாங்க. ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுப்பி பதில் சொன்னாங்க, யா ரசூலுல்லா,
நாங்க புரிஞ்சு கொண்டோம். நீங்க எங்கட முடிவைத்தான் எதிர்பார்க்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நாங்க அன்சாரிகள் தீனுடைய உதவியாளர்கள் என்பது மதீனாவில மட்டுமன்றி மதீனாவுக்கு வெளியில வந்து நாங்க உதவி செய்ய மாட்டோம் நினைக்கிறீங்க போல, பயப்படுறீங்க போல. இல்ல, யாரோ சூழல்லாம் அதாவது பருக்குல் ரமாத் என்ற இடம் ஆக தூரமான ஊரு, அந்த ஊருக்கு போக சொன்னா அங்கேயும் போவோம். நீங்க எல்லாரும் கடலில் இறங்கி பாயுங்க சொன்னா அப்படியும் பாய்வோம். எங்களோட சொத்துக்களை செலவழிங்கன்னு சொன்னா அப்படியும் நாங்க செய்வோம். யாரோ சூழல்லாம் உங்களை விட்டுட்டு போற கதையும் எங்கள்கிட்ட இல்லை. இதை சொன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில சந்தோஷம் வெளியாகும். அதனால தான் பிற்காலத்தில் ஒரு சஹாபி சொல்றாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைராவன்னு நினைக்கிறேன், சொன்னாங்க மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அன்று ரசூலுல்லாஹிக்கு முன்னால் எழும்பி நபியை உற்சாகப்படுத்தின இந்த வார்த்தைகளை பாவிச்சாங்களே, அந்த வார்த்தைகளை நான் பாவிச்சிருந்தா, எனக்கு பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா, இந்த உலகம் உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் கிடைக்கிறத விட சிறந்த அவ்வளவு பெருமதியான வார்த்தை ஹஜ்ரத் மிக்தாத் பாவிச்சாங்க. கடைசியாக முடிவாகுது இந்த அபூஜஹலுடைய கூட்டத்தை எதிர்கொள்றதுதான் மஷூராவுடைய முடிவு. இதனால் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்களும் போறாங்க, முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, எதிரிகளும் வந்து கொண்டிருக்கிறாங்க. பத்ர் என்ற இடம் வருகிறது. பத்ர் என்ற இடத்துலதான் ரெண்டு கூட்டமும் ரெண்டு படையும் சந்திச்சு கொள்ள போகுது. இப்ப நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பாக்குறாங்க, பத்ரில ஒரு யுத்த கலம் என்று வரும்போது முதலாவது பார்ப்பாங்க அந்த காலத்துல தண்ணி வசதி இருக்கிறான்னு பார்ப்பாங்க. தண்ணீர் இல்லாம யுத்தத்தை கிறங்கினு சொன்னா எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று தெரியாது. தண்ணி தூரத்திலிருந்து கொண்டு வர வேண்டி வந்தா ரொம்ப சிரமங்கள் வரும். அதனால யாருக்கு அந்த பாலைவனத்தில தண்ணீர் உள்ள இடம் கிடைக்கிறதோ அவங்க தான் யுத்தத்தில வெற்றி கொள்ள வாய்ப்பு இருக்கு. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்களோட பேசி தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல கூடாரங்கள் அடிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், இந்த இடத்துலதான் எங்கட படைகள் தங்கணும் என்பது வஹியா அல்லது உங்களுடைய சொந்த ஆலோசனையா? வஹியாக இருந்தா மாற்ற முடியாது. அல்லாஹ் ஹிக்மத்தை வச்சு சொல்லிப்பார். அதுக்கு முன்னோ பின்னோ எந்த மாற்றமும் செய்ய முடியாது. உங்களோட சொந்தமான அபிப்பிராயம் என்று சொன்னா அதில் ஏதாவது மாற்றம் ஒன்று செய்யலும். யாரும் சொன்னாங்க இல்ல, இது என்ன சொந்த அபிப்பிராயப்படி சொன்னாங்க. யார சூழல, இன்னும் கொஞ்சம் முன்னால தள்ளி போனா நீருள்ள இடத்தை பிடிச்சா ரொம்ப எங்களுக்கு பொறுமதியாக இருக்கும். ஆனால் அதுக்கிடையில காபிர்கள் நீருள்ள இடத்தை பிடிச்சு கொண்டாங்க. சஹாபாக்களுக்கு நீரும் இல்ல, வாகனமும் குறைவு, ஆயுதமும் ரொம்ப குறைவு, சாப்பாடும் இல்ல. சஹாபாக்கள் ஒவ்வொருவர்களும் ரொம்ப பசியோட இருக்கிறாங்க. ஆள் பற்றாக்குறை, எதிரிகள் ஒன்றுக்கு மூணு வந்திருக்கிறாங்க, 313 எதிரிகள் 1000, இவர்களுடைய வாகனம் 72, அவர்களுடைய குதிரையே 200 இருக்கு. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்தில் இருந்து தைரியமாக சஹாபாக்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறான். சஹாபாக்களை உற்சாகமூட்டுறாங்க. ஏ பலகீனம் வந்துடக்கூடாது, படையினுடைய தொகையை பார்த்து சஹாபாக்கள் மனசுல அதைரியம் வந்துடக்கூடாது, சஹாபாக்கள் ஓடிடக்கூடாது, அதே நேரம் தோல்வியும் சந்திச்சிடக்கூடாது. இதில் ஒரு அடி விழுந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் எழும்பி நின்று முடிஞ்சது. எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு 15 வருஷம் மக்காவிலும் மதீனாவிலும் உழைச்சி சம்பாதித்த ஒரு சின்ன ஒரு கூட்டம், இந்த கூட்டம் அழிஞ்சு போயிச்சிருந்தா இதுக்கு பின்னால பூமியில இஸ்லாம் இல்ல. பல கவலைகளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜமாத்தை தயார் செஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க உற்சாகப்படுத்துறாங்க, நீங்க தைரியமாக இந்த நிலைமைகளுக்கு முகம் கொடுங்க. ஏன் உங்களுக்கு இதுக்கு பதிலாக கிடைக்கக்கூடியது ஜன்னத், சுவர்க்கம் கிடைக்க போகுது. சுவர்க்கம் துனியாவை போல இல்ல, ஒவ்வொரு சுவர்க்கம் வானம் பூமியினுடைய அளவுக்கு சைஸ். நீங்க சுவர்க்கத்தினுடைய விசாலம் எவ்வளவு கேட்டா ஏக்கர் கணக்கில் கேட்டுறாதீங்க. 100 ஏக்கர், 200 ஏக்கர் அல்ல, 2 கிராமம், 4 கிராமம் அல்ல, 2 கண்டம், 3 கண்டம் அல்ல, வானம் பூமியினுடைய சைஸ் தான் ஒவ்வொரு சுவர்க்கம். இப்படி சொல்லி சஹாபாக்கள் உற்சாகப்படுத்தினார். இப்போது அங்க அபூஜஹலுடைய பக்கத்தில் உள்ளவங்க அவங்களோட படையெல்லாம் தயாரிப்பு செய்யறாங்க, அணிவகுத்து நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய அவங்களோட படையையும் அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்.
நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் நெருக்கடி. உணவு உண்ண வேண்டிய நேரத்துல சாப்பாடு இல்ல, போதுமையான தண்ணீர் இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உபு செய்யறதுக்கு தண்ணி இல்ல. சஹாபாக்கள்ல எத்தனையோ பேர் குளிப்பு கடமையான ஜனாபத்துடைய நிலைமையில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் உபு இல்ல, சொல்லுகிறதுக்குரிய அமைப்பு இல்ல, உபு இல்லை என்றா தயமும் செய்யலாம் என்ற சட்டம் அப்ப வந்து இல்ல. இப்ப நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது. சஹாபாக்கள் சிலருடைய உள்ளத்துல ஷைத்தான் ஒரு சந்தேகத்தை போட்டார். என்ன சந்தேகம்? நீங்க யுத்தத்தில ஈடுபட்டு நாளைக்கு கொல்லப்பட போறீங்க, இத புனிதமான ஒரு வேலை என்று நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை பாருங்க, நீங்க இருக்கிறது நஜிஸாக, ஜனாபத்துடைய குளிப்போடு இருக்கிறீங்க, குளிப்பு கடமை. இந்த நிலைமையில மௌத்தானா நீங்க சுத்தமா? தொழாத நிலைமையில் இருக்கிறீங்க, ஏன் தொழுகிறதுக்கு உபு செய்ய நீர் இல்ல, தொழுக இல்லாத நிலைமையில மௌத்தானா சுத்தமா? பல வழிகள்ல சஹாபாக்களுக்கு சோதனை. ஒரு பகுதியில ஆள் பற்றாக்குறை, இன்னொரு பகுதியில ஆயுத பற்றாக்குறை, இன்னொரு பகுதியில உணவு பற்றாக்குறை, இன்னொரு பகுதியில சஹாபாக்களுடைய தண்ணீர் பிரச்சனை. பல வகையான பிரச்சனைகளை சஹாபாக்கள் எதிர்கொண்டு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இரவு, நாளை பத்ருடைய யுத்தம் நடக்க போகுது, பத்ருக்கு முந்தைய இரவு, இது போன்ற இரவு ரமலானுடைய மாதத்தில் இது நடக்குது. ரமலானுடைய காலம், ரமலான் தொடங்கினதுக்கு பிறகுதான் மதீனாவில் இருந்து ரசூலுல்லாஹ் புறப்பட்டாங்க. 17வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ராவு பூராக சஹாபாக்களை நிறுத்தி வச்சுட்டு அவர்களுக்கு பின்னால் ஒரு குடிசை, ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கூடாரத்தில் இருந்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ஆயுதங்களை தூக்கினாங்க. ஆயுதம் எது? முஸ்லிமுடைய ஆயுதம் அவனுடைய ரெண்டு கைகளும், முஃமினுடைய ஆயுதம் அவனுடைய ரெண்டு கைகளும். ஹதீஸ்ல இருக்குது, அத்துஆவு சிலாஹு குல்லி முஃமின், துஆ என்பது ஒவ்வொரு முஃமினுடையும் ஆயுதம். அதை விட பெரிய ஆயுதம் உலகத்தில இல்ல, அதை மிஞ்சிய ஆயுதம் உலகத்தில இல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க, யா அல்லாஹ், இன் துஹ்லக ஹாதிஹி லிஸாபா ஃபலா துஃபது ஃபில் அர்தி அபதா. ஒரு சின்ன ஒரு ஜமாத், ஒரு கூட்டத்தை உருவாக்கி கஷ்டப்பட்டு அவர்களை ஈமானின் பக்கம் அழைச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன், இவங்க இன்னைக்கு கொல்லப்பட்டா இதுக்கு பிறகு யா அல்லாஹ் இந்த பூமியில உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, இதுக்கு பிறகு இஸ்லாம் இல்ல, நாளையோட இஸ்லாமே புதைக்கப்பட்டுடும், இஸ்லாமியர்களின் சரித்திரம் இந்த பூமிக்கு மேல இருக்காது. யா அல்லாஹ், நீ தான் வாக்களிச்சிருக்கிறாய், இன்னக்க வாத்தனி ஃபன்சுர்னி, நீ எனக்கு வாக்களிக்கிறாய், நீங்க தீனுக்கு இறங்கினா நாங்க உதவி செய்வோம், உன்னுடைய உதவியை அவசரமாக எங்களுக்கு இறக்குவாயாக. நபி அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அழுதாங்க என்று சொன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட முக்கியமான சஹாபாக்கள் பயந்துட்டாங்க, நபிக்கு ஏதும் நடந்துருமோ தெரியாது, அவ்வளவு அழுதாங்க. மேலால போத்தியிருந்த ஆட கீழே விழுகிறது, அவ்வளவு குலுங்கி அழுது 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 கண்ணீர் வடிஞ்சு கொண்டே இருக்குது. பின்னால போயிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க, யார சூழல்லா துவாவை நிறுத்துங்க, கபாக்க முனாசதுக்க ரப்பக், ரப்பிடத்துல நீங்க கோரிக்கை விடுத்தது போதும், ரப்ப உங்களுக்கு பதில் தருவார். அதுல தபூபக்கருக்கு பயம் வந்துட்டு, நபிக்கு ஏதும் நடந்துடுமோ தெரியாது, கைய கீழே போடல. சூரத்துல் அன்பாலில் உள்ள ஆயத் தொடங்குது, இது தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபலக்கும், நபியே உங்களோட ரப்பிடத்துல உதவி கேட்டீங்க, உங்களோட ரப்பு உங்களுக்கு பதில் அளிச்சுட்டான், உங்களோட ரப்பு உங்களுக்கு பதில் அளிச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திலிருந்து வெளியில வராங்க, வரும்போது சொல்லிக் கொண்டு வந்தாங்க, சயுஹ்ஸமுல் ஜம்ரு வ யுவல்லூன துபுர், இந்த எதிரிகள் தோக்கடிக்கப்பட போறாங்க, இவங்க நாளைக்கு ஓடுற ஓட்டத்தை பாருங்க, புறம் ஒதுகிட்டு ஓட போறாங்க. ஆனா கண் சொல்லுது ஒரு நாளும் அவங்க ஓடுறதில்ல. சஹாபாக்கள் ஓடி தப்பினாலே பெரிய விஷயம், ஒரு ஆள் விழுங்குறதுக்கு மூணு காபிர்கள் நிக்கிறாங்க, ஒரு ஆளு கடிக்கிறதுக்கு மூணு காபிர்கள் பயங்கரமான ஆயுதங்களோட நிக்கிறாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது அவங்க ஓட போறாங்க, நாங்க வெற்றி. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், முதலாவது உதவியை இறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். சஹாபாக்கள் காலை நேரத்தில் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மலைய பொழிய வச்சிட்டான், ஒரு பெரிய மழை பெய்யுது, அந்த மழையின் ஊடாக எத்தனையோ பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி விட்டுட்டான். எத்தனை பிரச்சனை நீங்கிருச்சு,
குர்ஆன் சொல்லுது, வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாயிமா, அல்லாஹ் வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணி இறக்கி வச்சார். ஏன் தண்ணி இறக்கி வச்சோம்? எத்தனையோ பேர் நாங்கள் அசுத்தமாக மூத்தாக போறோமே என்ற வஸ்வாசோட இருந்தீங்க, உங்களை சுத்தப்படுத்து அந்த மலை. எல்லாரும் மலையில குளிச்சு கொண்டான், லியுத்தஹிர கும்பிஹி, அந்த மலையால் அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்தினான். உங்களை உள்ளங்களை ஷைத்தான் குழப்பிக்கொண்டிருந்தார், தண்ணியை கூட இழந்துட்டோமே. ஷைத்தான் பல வகையான குழப்பங்களை போட்டான், மலையோட அந்த குழப்பமும் போயிடுச்சு. ஷைத்தானுடைய குழப்பங்களை உங்களோட கல்வியிலிருந்து எடுத்து போடணும். மூணாவது, கொஞ்சம் பேர் உறுதியாக இருந்தீங்க யுத்தம் செய்யணும் அண்டி, குளிப்பு கடமையானவங்க விட்டுட்டு வேலையை பார்ப்போம் இருந்தீங்க, இந்த மலையை கொண்டு எல்லாரும் ஒன்றுபட்டுட்டீங்க. வலியருபித அலா குலூபிக்கும், உங்களோட உள்ளங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கும், அதன் மூலம் உங்களோட பாதங்களை ஸ்திரப்படுத்தும். மலை ஒன்று தான் பெய்ஞ்சது, அதனூடாக அல்லாஹ் நாலு வகையான உதவிகளை செஞ்சிட்டான். பின்னால நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் தொழுகைக்கு எப்படி நேராக சஃபில சஹாபாக்களை நிறுத்துவாங்களோ, அதே போல யுத்தத்திலையும் சஹாபாக்களுடைய சஃபு அழகாக இருக்கும். ஒரு சஹாபிய பார்த்தாங்க, அந்த சஹாபி மட்டும் சஃபில நேராக இல்லை, தொழுகையோட சஃப் அல்ல, யுத்தத்துக்கான சஃப், அதுல கொஞ்சம் முன்பின்னாக இருந்தாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தடியால் அப்படி தட்டி அவரையும் நேராக வச்சாங்க, அழகாக நேராக நின்று யுத்தத்தில். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இரண்டாவது உதவி வர ஆரம்பிக்குது. யுத்தம் தொடங்குறதுக்கு சில நிமிடங்கள் இருக்குது. காபிர்களுடைய ஹாலாத் எடுத்து பார்த்தா முந்தின இரவு அவங்க வெற்றியை கொண்டாடுறாங்க. யுத்தமே நடக்கல, வெற்றி கொண்டாட்டம் நடக்குது. ஏன்? அவ்வளவு உறுதி யுத்தத்தில் வென்றுவோம். ஒன்றுக்கு மூணு இருக்குது, ஆயுதம் இருக்குது. இறங்கி சில மனிதியாளங்கள்ல சஹாபாக்கள் இல்ல, கம்ப்ளீட்டா பூமியிலிருந்து தொடச்செறிஞ்சிடலாம் அந்த எதிர்பார்ப்போட அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால இரவில பார்த்தா அவங்க ஆடல் பாடல், பெண்கள் பாட்டு படிக்கிறாங்க, மதுபானம் புழங்குறாங்க, இறைச்சி மாமிசங்களை சுட்டு அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூடாரத்தில் அழுகிறாங்க, அபூஜஹலுடைய பாட்டி மதுபான போத்தல்களோட ஆட்டம் நடக்குது. இது அடுத்த நாள் காலையில ரெண்டு பக்கமும் தயாராக இருக்குது. அல்லாஹ் அவருடைய இரண்டாவது உதவி இறக்குகிறான். சஹாபாக்களுக்கு தூக்கம் வந்து கையில வால், கையில வால் இருக்குது, வாளோட சஹாபாக்களுக்கு தூக்கம். எந்த அளவுக்கு தூக்கம் வேண்டாம்? ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஏண்ட கையிலிருந்து 9 தடவை வாழ்க்கையில் விழுந்துச்சு. யாருக்காவது யுத்தகலத்தில் தூக்கம் வருமா? யுத்தம் என்றது மரண பீதியில இருக்கிற இடம், அங்கு சஹாபாக்களுக்கு தூக்கம் வருது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார், தூக்கத்தை நீங்க நினைச்சிடாதீங்க, வலமையாக வார எல்லாருக்கும் வார தூக்கம் அண்டி. இது வலமையாக வார தூக்கம் அல்ல, அல்லாஹுடைய உதவி வருகிறது. இந்த இந்த தூக்கம் உங்களை பலப்படுத்துது, குப்பாறுகளை கேவலப்படுத்துது. இது யுஹஷீக்கும் நுஆஸ அமனத்தம் மின் வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாயிமா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறு தூக்கம், பெரிய தூக்கமும் அல்ல, சிறு தூக்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்தார். அந்த தூக்கம் உங்களை வந்து மூடிக்கொண்டது. எதுக்கு? உங்களோட மனசுல தைரியம் வர. இந்த தூக்கத்திலிருந்து சஹாபாக்கள் விழிச்ச உடனே முந்தின நாள் எல்லாரும் கதைச்சுக்கொண்டாங்க, 1000 பேர் வந்திருக்கிறாண்டா, நாங்க 300 பேர், இது கொண்டு என்னதான் செய்ய போறோமோ தெரியா. 1000 என்று சொல்லி சொல்லியே பாதி தோல்வி வந்து முடிஞ்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், இவங்க எல்லாம் சஹாபாக்களுக்கு தூக்கம் வந்து அதுக்கு பிறகு முழிப்பு வந்துச்சு, விழிப்பு வந்துச்சு. விழிப்பு வந்ததற்கு பிறகு ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் 1000 பேர் வந்திருக்கிறேன்னு சொன்னீங்க, பாருங்க எதிரிகளுடைய படைய வெறும் 80 பேர் தான் நிக்கிறாங்க. 1000 இங்க இருக்குது, எதிரிகள் 80 பேர் தான் நிக்கிறாங்க. இப்படி பல பேரும் சொல்றாங்க, அடி 1000 நிக்குது, சஹாபாக்களுடைய கண்ணுக்கு 80 தென்னூறாக தெரியும். அல்லாஹ் குறிப்பிடுகிறார், அது 80 தென்னூறும் அல்ல, நாங்க உங்களுக்கு குறைவாக கண்ணுக்கு காட்டினோம். ஏன்? உங்களோட மனதை தைரியப்படுத்த. இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா,
ولو أراكهم كثيرا لفشلتم ولتنازعتم في الأمر ولكن الله سلم. அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தின தூக்கத்தில் உங்களுக்கு காட்டினார் எதிரிகள் சிறுபான்மையாக குறைவாக இருப்பதாக. எதிரிகளுடைய உண்மையான தொகையை காட்டியிருந்தா, அவர்களுடைய அதிகமான படையை காட்டியிருந்தா, நீங்கள் எல்லாரும் கோழைகளாக ஆகி உங்களுக்கு இடையில முரண்பாடுகள் உண்டாகி அதனுடைய முடிவு தோல்வியாக வந்திருக்கும். மழை ஒரு உதவி, அதுக்கு பின்னால தூக்கத்தில் ஒரு உதவி. எதிரிகளை அல்லாஹ் இந்த தூக்கத்தை கொண்டு பயமுறுத்தினான். எதிரிகள் இரவெல்லாம் தைரியமாக இருந்தவங்க இந்த தூக்கத்தோடு அவர்களுடைய தைரியம் ஆட்டம் காண ஆரம்பிச்சு. எதிரிகள் மெதுமெதுவா பேசிக்கொள்ளாங்க, பாரப்பா முன்னுக்கு இருந்து கொண்டு தூங்குறாங்க, கையால வால் விழுகுது. 300 பேர் தான் இருக்கிறதா, இவ்வளவு தைரியமா தூங்குவாங்களா? இவங்க 300 பேர் முன்னால பொய்க்கி வந்திருக்கிறாங்க, பின்னால ஆயிரக்கணக்கான படகுகள் நிக்கிது போலன்னு ஒரு பலகீனம் எதிரிகளுடைய உள்ளத்துல உண்டாக ஆரம்பிச்சு. இப்பொழுது யுத்தம் ஆரம்பம். நீண்ட சரித்திரத்தை சுருக்கி சொல்லிக் கொண்டு போறோம். யுத்தம் ஆரம்பம். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹஜ்ரத் அபூபக்கரை கூப்பிட்டு சொன்னார், அபஷிர் யா அபூபக்கர். அபூபக்கர் சந்தோஷப்படுவோ, இதோ உங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் உங்களுக்கு முன்னால் நிற்கிறார். 1000 படைகள், 1000 சரித்த 1000 பேர்கள் வழக்குகளை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். 1000 வழக்குகள் தபரானியில இருக்குது. ஹஜரத் அலி ரலி அல்லாஹ் அவர்களுடைய ரிவாயத். ஹஜரத் அலி சொல்றாங்க, ஒரு காத்துண்டு வீசிச்சு, நான் நின்ற பகுதியில ஒரு காத்து. என்னடா காற்று வீசுதுன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க, இந்த வலது புறத்துல நிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு காற்று, விமானம் இறங்கும் போது எப்படி காற்று வீசும் அது போல ஒரு காற்று வீசுது சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹஜரத் இஸ்ராஃபீல் இறங்கிட்டாங்க, இஸ்ராஃபீல் என்ற இடது புறத்தில் நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு காற்று, அது மூணாவது வரை சொன்னாங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வலதில் ஹஜரத் ஜிப்ரீல், இடதில் ஹஜரத் மீகாயில். ஹஜரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஹஜரத் அலி சொல்றாங்க, மிக பிரமாண்டமான வழக்கு, யுத்த களத்தில் இருந்து யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த 1000 வழக்குகளை தொடர்ந்து இன்னும் 2000 பேர் இறங்கினாங்க, மொத்தம் 3000. அதுக்கு பின்னால கடைசி நேரத்தில் இன்னும் 2000 இறக்கினார். நீங்க 1:3 நாங்க சஹாபாக்களுக்கு 1:5 இறக்குறோம். 5000 மலக்குகள் பூமியை நோக்கி இறங்கினார். இப்படியாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை வெற்றி பெற வைத்தார். அன்று இறங்கின மலக்குகள் இன்றும் ஹயாத்தோடு இருக்கிறாங்க வானத்தில். பின்னால் ஒரு கட்டத்துல சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், பத்ரில கலந்து கொண்ட சஹாபாக்களை நீங்க எந்த தரத்துல வச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க, சஹாபாக்களே ஆக தரமானவங்க பத்ரீங்கள். சொன்னாங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பத்ருடைய களத்துக்கு இறங்கின மலக்குகளை நாங்க உயர்ந்த மலக்குகளாக வானத்தில் வச்சிருக்கோம். பத்ரீங்களுடைய மலக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்பட்டானுடா, இவ்வளவு முஸ்லீம்களும் அந்த பத்ரு சஹாபாக்கள முதுகில தான் நாங்க நிக்கிறோம், அவங்க தான் எங்களுக்கு முதுக கொடுத்தாங்க, அதனாலதான் இத்தனை கோடி முஸ்லீம்கள், இத்தனை லட்சம் மஸ்ஜிதுகள், இத்தனை ஆயிரக்கணக்கான மதரசாக்கள், இவ்வளவு சுவர்க்கவாதிகள், சாலிஹான மனிதர்கள் அனைவர்களும் உருவானது அந்த பதிரியர்கள் செய்த தியாகத்தினுடைய அடிப்படை. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டான்டா. பத்ரு சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறான், புகாரியில இருக்குது, இதுக்கு பிறகு நீங்க எப்படி வேணுமானாலும் நடந்துக்கோங்க, உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு சுவர்க்கம் வாஜி. நீங்க நினைச்சதை செய்ய, உங்களுக்கு சுவர்க்கம் வாஜிப், உங்களோட பாவங்களை மன்னிச்சு. ஆக பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் எந்த காலத்திலும் படிக்க வேண்டிய ஒரு பாடம், எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் சமூகத்தில எல்லாரும் ஒன்றுபடணும். ஒன்றுபடுறதுக்காக எல்லாரோட ஆலோசனைகளும் உள்வாங்கப்படணும், எல்லோரோடையும் அபிப்பிராயங்களை எடுக்கணும், அப்பதான் உள்ளங்கள் ஒன்றுபடும். அதுக்கு பிறகு வார கஷ்டங்களை இஹ்லாஸோட முகம் கொடுக்கணும். அல்லாஹுடைய மறைமுகமான உதவிகளை நிச்சயமாக பார்க்கலாம். ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ருடைய தினத்தில், அன்றைய தினம் அல்லாஹ் எந்த உதவிகளை, நஸ்ரை ஃபத்ஹை இந்த உம்மத்துக்கு கரத்தினானோ அந்த உதவிகளை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தது.